திருச்சி அருகே மணப்பாறை அடுத்த நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் சுஜித்தின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறுவதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது நடுக்காட்டுப்பட்டிக்கு வந்து வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தான் நாம் தற்போது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சிலரும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சிறுவனுடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவன் சுஜித்தின் உயிரிழப்பிற்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து தற்போது நேரிலும் நடுக்காட்டுப்பட்டிக்கு சென்று சுஜித்தின் பெற்றோருக்கு தற்போது ஆறுதல் கூறியிருக்கிறார். முன்னதாக சுஜித்தின் திருவுருவ படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செய்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுஜித்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சிறுவன் சுஜித்தின் மரணத்தை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் ஏராளமானோர் சிறுவனின் பெற்றோரை நேரில் சந்தித்து தற்போது ஆறுதல் கூற இருக்கின்றனர். இதற்காக நடுக்காட்டுப்பட்டிக்கு முதலமைச்சரும் துணை முதல்வரும் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக சிறுவன் சுஜித்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறுவனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். தற்போது சிறுவனின் பெற்றோரை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள், சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார்கள். சிறுவனுடைய பெற்றோரை சந்தித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் அமைச்சர்கள் சிலரும் திரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர், போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடன் சென்றிருக்கின்றனர். அந்த காட்சியை நாம் தற்போது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தங்கமணி, வணக்கம். தற்போது சுஜித்தின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மரணம் தமிழகத்திலே ஒரு மீளாத்துயரில் ஆழ்த்தியது. ஆழ்குழாய் கிணறில் சிக்கி தவித்த சிறுவனை மீட்பதற்காக 4 நாட்களாக கடுமையாக தமிழக அரசு போராடியது. அதிகாரிகள், ஊழியர்கள், NDRF, SDRF என்று பல தொழில் வல்லுநர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் சிறுவன் சுஜித் அனைவரையும் பரிதவிக்க விட்டு மறைந்தார். எனவே அந்த 2 வயது குழந்தையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தாய் தகப்பனாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு நேரில் சென்று தற்போது அந்த பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். அவருடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் உடன் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக சிறுவன் சுஜித்தின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்
பன்னீர்செல்வமும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மிகுந்த ஒரு துயர சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஏற்கனவே தனது ஆழ்ந்த இரங்கல் கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அதே போல துணை முதலமைச்சரும் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். இப்படி தமிழகத்திய சோகத்தில் ஆழ்த்திய இந்த சுஜித்தின் மரணத்தை கேட்டு முதலமைச்சர் சோகத்துடன் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த சோகத்தால் இருக்கின்ற தாய் தந்தையினரை நேரில் சந்தித்து அவர்களை மனதார வார்த்தைகளை கூறி ஆறுதல் கூறி தேர்த்துவதற்காக அவர் நேரடியாக அங்கே சென்றிருக்கின்றார். முதலமைச்சர் நேரடியாக சென்று தமிழகமே ஒரு துயரத்தில் இருந்த ஒரு இழப்புக்காக அவர் நேரில் சென்றிருக்கின்றார். அந்த பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே காலையிலேயே தெரிவிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த சிறுவனின் இல்லத்திற்கு செல்கின்றார். அங்கு இருக்கின்ற அந்த சிறுவன் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப் போகிறார் என்று காலையிலேயே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சேலத்திலிருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஊருக்கு நடுக்காட்டுப்பட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருக்கின்ற நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுவன் சுஜித்தின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்ற அந்த பெற்றோரை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது சுஜித்தின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் சிறுவனின் பெற்றோரை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதேவேளை தமிழக அரசின் சார்பில் அந்த சிறுவனை இழந்து வாடும் பெற்றோருக்கு நிவாரண உதவிகள் நிவாரண தொகை ஏதாவது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நிவாரண தொகையானது அந்த அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அது விரைவில் அறிவிக்கப்படும். அந்த நிவாரண தொகையானது அந்த குடும்பத்தாருக்கு வழங்கப்பட இருக்கிறது. கண்டிப்பாக அது வழங்கப்படும். இந்த மிகுந்த ஒரு துயர சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த குழந்தையை இழந்து வாடுகின்ற அந்த பெற்றோருக்கு முதலில் ஆறுதல் தெரிவிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் 2 வயது குழந்தை. எனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக நேரில் சென்று இந்த ஆறுதலை தெரிவித்திருக்கின்றார். அந்த குழந்தையை இழந்து வாடும் அந்த தம்பதியினருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுவதற்காக முதலமைச்சர் சென்றிருக்கின்றார். மனதளவில் அவர்கள் துவண்டிருப்பார்கள். அவர்களை மனதளவில் சேர்த்துவதற்காக முதலமைச்சரே அங்கு நேரில் சென்றிருப்பது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். அந்த வகையில் தான் முதலமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார். துணை முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் மற்றும் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் அங்கு சென்றிருக்கின்றார்கள். அதிமுக முக்கிய நிர்வாகியும் கூட சென்றிருக்கின்றார்கள். எனவே அதாவது ஒரு துயரத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை மனதளவில் அவர்களை சேர்த்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரில் சென்றிருக்கின்றார்கள். தற்போது அந்த பெற்றோருக்கு தேவையானது ஆறுதல் மட்டுமே. அந்த நிதி எவ்வளவு வேண்டுமானம் ஒதுக்கலாம் கொடுக்கலாம், ஆனால் அந்த ஆறுதல் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. 2 வயது குழந்தை இறந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு முதலில் தேவையானது அனைவரது ஆறுதல் தான். அவர்களை மனதளவில் அவர்களை தயார்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் முதலமைச்சரே அங்கு நேரில் சென்றிருக்கின்றார். அந்த ஆறுதல் செய்யின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி தங்கமணி, உங்களோட தகவலுக்கு நன்றி. தற்போது ஆழ்துளை கிணற்றில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் சுஜித்தின் இல்லத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சிறுவனை இழந்து வாடும் பெற்றோருக்கு நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்தோம். முன்னதாக சிறுவன் சுஜித்தின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய காட்சிகளும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு சிறுவனின் இல்லத்திற்கு சென்று அவர்கள் சிறுவனின் பெற்றோருக்கு நேரடியாக அவர்கள் ஆறுதல் கூறினர். தற்போது சிறுவனின் இல்லத்திலிருந்து வெளியே வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 5 நாட்களாக பெரும் போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் சுஜித் உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.
கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5:40 மணிக்கு ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுவன் சுஜித் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டது அனைவரிடமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் அந்த சிறுவன் பத்திரமாக மீண்டும் நலமுடன் திரும்பி வர வேண்டும் என்று சர்வமத பிரார்த்தனைகள் நடைபெற்ற வண்ணம் இருந்தன. ஆனால் பிரார்த்தனைகள் பலனளிக்காத வகையில் அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இன்று காலை சிறுவனுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக நடுக்காட்டுப்பட்டிக்கு வந்து சிறுவனின் இல்லத்தில் அவனுடைய பெற்றோருக்கு தற்போது ஆறுதல் கூறிவிட்டு தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றனர். காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஜித் வில்சன் என்ற சிறுவர் வெள்ளிக்கிழமை மாலை அவருடைய தோட்டத்தில் உள்ள ஆழ்துளை கிணறிலே தவறி விழுந்து அந்த விழுந்தவுடன் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்து தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். அதிலிருந்து மீட்பு பணி நடைபெற்று கொண்டிருந்தது. மீட்பு பணி நடைபெறுகின்ற நிலையிலே அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஆலோசனை வழங்கினேன். அதன் பேரிலே மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சகோதரர் திரு உதயகுமார் அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜய் பாஸ்கர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நான் வெல்லமண்டி நடராஜன் அவர்களும் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சகோதரி திருமதி வளர்மதி அவர்களும் மற்றும் சிஆர்ஏ மரியாதைக்குரிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதேபோல் தீயணைப்புத் துறையினுடைய டிஜிபி அவர்களும் இன்னும் பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள்லாம் இங்கேயே முகாமிட்டு இரவுகள் பாராமல் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மீட்பு பணிகளே ONGC, NLC நெய்வேலி, NIT, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனத்துடன் தொழில்நுட்ப பயன்படுத்தி இந்த மீட்பு பணி நடைபெற்றது. தனியார் நிறுவனம் LND அந்த தொழில்நுட்ப வசதியும் பயன்படுத்தி எப்படியாவது ஆழ்துறை கிணறில் உள்ள சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே விடாமுயற்சி செய்தோம். இருந்தாலும் முயற்சி பலனளிக்கவில்லை. அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் செயல்பட்டது. இதற்கு உதவிகரமாக NTRF, STRF, காவல்துறை சேர்ந்த 200 காவலர்கள், தீயணைப்புச் சேர்ந்த 200 பேர், இன்னும் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்த அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், இப்படி பல துறை அதிகாரிகளும் இந்த மீட்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டனர்.
இப்படிப்பட்ட சம்பவம் ஆழ்த்து குணர்களே ஆழ்துளை கிணறுகளே சிறுவர்கள் உளுந்து மீட்பு பணி கடந்த காலத்தில் நடைபெற்றது. இப்படி இவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அப்பொழுதெல்லாம் மீட்பு பணியில் ஈடுபடுத்தவில்லை. இந்த முறை அந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அரசின் உத்தரவின் அடிப்படையிலே இவ்வளவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதோடு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக இங்கே சம்பவ இடத்திற்கே வந்து எவ்வாறு மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவரத்தையெல்லாம் இந்த இடத்தில் தெரிவித்தார்கள். அவரும் விரைந்து அந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று தகுந்த ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அரசை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த சுஜித் வில்சன் சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இரவல் பாராமல் பணியாற்றினோம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்பு பணியிலே தோல்வி ஏற்பட்ட காரணத்தினாலே தான் சிறுவனை முழுமையாக உயிரோடு மீட்கவில்லை என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இது முற்றிலும் தவறு. ஊழல் நண்பர்கள் இங்கேயே முகாமிட்டு அவ்வப்போது நடைபெறுகின்ற சம்பவங்களை உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு காண்பித்தீர்கள். எந்த அளவுக்கு மீட்பு பணி நடைபெற்று கொண்டிருந்தது, எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் செயல்பட்டார்கள், எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்று உங்களுக்கு முழுமையாக தெரியும். இங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டும் துணை முதலமைச்சர் வந்து பார்வையிட்டும் அனைத்தும் உயிரோடு அந்த சிறுவனை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டோம் வேண்டுமென்றே தவறான குற்றச்சாட்டை இங்கே சொல்லியிருக்கின்றார். இங்கே இராணுவத்தை வரவழைத்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். இதேபோல தான் முக்கொம்பில் அப்பொழுது உடைப்பு ஏற்பட்ட பொழுது சொன்னார், இராணுவத்தை வரவழைத்தோம், அந்த இராணுவ அதிகாரிகளை பார்த்துவிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக செயல்படுத்தின திட்டம் சரியான திட்டம் என்று அப்பொழுது தெரிவித்து சென்றார்கள். நீங்கள் செய்கின்ற பணி சிறந்த பணி, இதே கையாளுங்கள் என்று தெரிவித்து விட்டு சென்றார். இப்பொழுதும் நாங்கள் என்டிஆர்எஃப் வைத்து தான் செயல்பட்டோம், எஸ்டிஆர்எஃப் வைத்து தான் செயல்பட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஓஎன்ஜிசி, என்எல்சி நெய்வேலி, என்ஐடி, அண்ணா பல்கலை எல்லாம் ஒரு சிறந்த வல்லுநர்களை வைத்து இந்த பணி மேற்கொண்டோம். ஆனால் இதே வேளையில் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 22/2/2009 அன்று திராவிட முன்னேற்ற கழக அப்போ தேனி மாவட்டத்தில் தோப்புப்பட்டி கிராமத்தில் ராஜதானி அருகில் அப்பொழுது ஒரு சிறுவன் ஆழ்த்துக்குணர்களே தவறி விழுந்து மயிலி இரளன் என்ற 6 வயது சிறுவன் அந்த ஆழ்த்துறைகளிலே தவறி விழுந்து விட்டான். அப்பொழுது அவரை சிறுவனை மீட்கின்ற பொழுது இறந்த நிலையில் தான் அவர்கள் மீட்டார்கள். நாங்கள் இவ்வளவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தி இந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று நாங்கள் பணியில் ஏற்பட்டோம். அப்பொழுது எந்தவித தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் அவர்கள் அந்த சிறுவனை மீட்டார்கள். அது 6 வயது சிறுவன். ஆனால் இந்த சிறுவன் 2 வயது தான். உடல் மெல்லிதாக இருந்த காரணத்தாலே அவர் அந்த ஆழ்த்துக்குணையிலிருந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அனைத்து முயற்சியும் கடைசி வரை இறுதி வரை நாங்கள் எடுத்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை ஒரு அரசியல் நோக்கோடு குறுகிய எண்ணத்தோடு இந்த செய்தி வெளியிட்டிருக்கார். இன்றைக்கு ஒரு வேதனையான விஷயம். நாங்கள் உண்மையிலேயே அந்த சிறுவனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று தான் இவ்வளோ முயற்சி ஈடுபட்டோம். அந்த சிறுவன் இறந்த செய்தி கேட்டு உண்மையிலே நாங்கள் வேதனைப்பட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் வேதனைப்பட்டார்கள், நாங்களும் வேதனைப்பட்டோம். ஐ வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்தின் வாயிலாக பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது இராணுவத்தை கூப்பிட்டு இந்த சிறுவனை மீட்டிருக்கலாம் மெத்தன போக்கு என்று சொல்கின்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் 2009 நடைபெற்ற சம்பவத்தில் இவ்வளவு பேர் ஈடுபடுத்தினீர்களா? ஏன் இராணுவத்தை அழைக்கவில்லை? இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு தவறான எண்ணத்தை இந்த அரசு மீது உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அவை எப்பொழுதும் அரசை குறை சொல்வதுதான் அவருடைய நோக்கம். எங்களுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு சிறு குறை இருந்தால் கூட அதை நீக்க வேண்டும். அதற்குண்டான வழிவகையில் நாங்கள் செய்ய வேண்டும். திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அத்தனை ஊடகத்திலும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் செயல்பட்டோம்னு எனக்கு தெரியும். அவை இதையெல்லாம்
ஊடக நண்பர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவனை இழந்து வாடும் இந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் குடும்ப உதவித்தொகையை வழங்கப்படும். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த சிறுவனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த சிறுவனை இழந்து வாடும் ஒரு தாய் தந்தையருக்கும் குடும்பத்தினருக்கும் அரசின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டத்தை அமுல்படுத்தாத காரணம் அல்ல, இது ஒரு தோட்டத்தில் இருக்குது, தோட்டத்தில் இருக்கின்றவர்கள் தெரிவித்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இருந்தாலும் 2017 இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பயன்படுத்தாத ஆழ்துளை கிணறுகளை தகுந்த பாதுகாப்போடு மூட வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை இனிமேல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதோட அரசாங்கத்துக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். தேவையான சொல்கிறேன், அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தாத நிலைமைக்கு அரசு இன்றைக்கு கண்காணிக்கப்படும், அரசுத்துறை அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஏன்னா பல தோட்டங்களில் ஆழ்துறை அமைச்சிருக்கிறாங்க, அந்த ஆழ்துறை அமைச்சில் பயன்படுத்தப்படாத ஆழ்துறை கிணறுகளை தகுந்த பாதுகாப்போடு அரசு என்ன டெக்னிக்கல் முறையில் அதை மூட வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். அதை பயன்படுத்தி அதை காங்கிரீட் மூலமாக அந்த ஆழ்துறை கிணறுகளை மூடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் உண்மையே சொல்லியிருக்கிறார். அதாவது கூட்டணி வேறு, அரசியலுங்கிறது வேறு, இது மனிதாபிமானோடு பார்க்க வேணும். இதில் வந்து அரசியலே பயன்படுத்தக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை மீட்பது தான் நம்முடைய கடமை. அனைவருமே மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அதை அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுபடுவதற்கு அனைவருமே ஒத்துழைப்போடு நடவடிக்கை எடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அப்படித்தான் அரசும் நினைக்கிறது, நாங்களும் நினைக்கிறோம். அப்படியே 2009 இறந்து எடுத்தார். எல்லாம் தெரிஞ்ச விஞ்ஞானியா இருக்கிறார்ல. 2009 நான் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தில் தோப்புப்பட்டி கிராமத்தில் ராஜதானி அருகில் 22/2/9 மாய் இருளன் என்ற 6 வயது சிறுவன், இது 2 வயசு சிறுவன், 6 வயசு சிறுவன் இதே ஆழ்துளை கிணறுல தவறி விழுந்து இறந்திருக்கிறார. ஏன் இவர் அவெல்லாம் பயன்படுத்தலை? இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு இதில் பயன்படுத்தினாங்க? இப்போ எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க? எவ்வளோ தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டீங்க? எவ்வளவு அரசாங்கம் முயற்சி எடுத்தது? எவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்? அந்த காலகட்டத்தில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாரு? இன்றைக்கு இராணுவத்தை கூப்பிடுங்கிறாரு, ஏன் அன்றைக்கி இராணுவத்தை அவர் கூப்பிடல? இதெல்லாம் வேண்டும் என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இது தெரிவிக்கிறாரு. அவர் வந்து மனசாட்சியோட மனசாட்சி தொட்டு பார்த்து பேசுனா தெரியும். அதாவது தவறான கருத்து, என்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய அமைச்சர்கள்லாம் என்னுடைய உத்தரவின் பேரில் இங்கேயே அமர்ந்து செயல்பட்டுருக்கிறார், புரியுதுங்களா? துணை முதலமைச்சர் இங்கே செயல்பட்டுருக்கார். இவருடைய ஆட்சி காலத்தில் போய் பார்த்தாரா? 2009 போய் இவர் பார்த்துட்டு வந்தாரா? கேளுங்க, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னை தான் திருப்பி கேள்வி கேட்குறேன். 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பொழுது எந்த அமைச்சர் போய் பார்த்தாரு? எத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்? எத்தனை அமைச்சர் போய் ரீரோப்புகளை பார்த்தாங்க? எத்தனை அதிகாரி வந்து பார்த்தாங்க? யாராவது பார்த்தாங்களா? எதுவுமே செய்யலையே. இவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக பேசுகிறாரு, அரசை குறைக்கி சொல்லிப்படுறாரு, இவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சாரா? இதெல்லாம் வேண்டுமென்று அவர் சொல்லுவோம், அத்தனையும் போய் வேறு வழி இல்லை. அந்த அரசாங்கத்தின் மீது எதாவது குற்றம் சுமத்துவனோ அதுக்காக இன்றைக்கு செயல்படுத்துகிறாரு. அரசு பணி சிறப்பாக இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒரு குழந்தைய மீட்க முடியாத ஒரு தொழில்நுட்பம் நம்ம கையில் இல்லையே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை வைத்து தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு சிறு குழந்தை, 2 வயது குழந்தைங்கிற போது உடம்பு சிறுசாக இருக்குது. 6 வயது குழந்தையும் இவர் காப்பாற்ற முடியலை.
இரண்டு வயது குழந்தை இருக்கும்போது மெல்லிதான உடல், உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அந்த மெல்லிசான உடம்பில் ஆழ்த்துறவுணர்கள் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான பகுதி, அதுலேருந்து குழந்தை மீட்பு வந்து உயிரோடு மீட்கணும், அதுதான் நம்முடைய கான்செப்ட். என்ன டெக்னாலஜி நீங்கள் சொல்லுங்களேன், சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், சும்மா எல்லாம் பேசலாம், சும்மா ஆளாளுக்கு பேசலாம், என்ன டெக்னாலஜி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நாங்கள் எல்லா டெக்னாலஜியும் கேளு, எங்களுடைய சொல்கிறத கேளுங்க, சும்மா நிருபர்கள் வந்து தெளிவாக பேசணும், ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு போகுது, செய்தி போகுது, சும்மா உங்கள் பாட்டு கேள்வி கேட்குறீங்க, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்ட்டு, எப்படி பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி, நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்பம், இன்றைக்கி பார்த்தீங்களா ONGC அவரெல்லாம் இதில் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, நெய்வேலியில் NLC இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆகவே ஏற்கனவே அதுதாங்க ONGC ONGC NLC சொல்கிறது கேளு, இதெல்லாம் அதாவது முத அந்த சிறுவன் எந்த இடத்துல இருக்கிறான், எந்த சிறுவன் எந்த எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறான், என்ன எதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நிறுவனத்தெல்லாம் கூப்பிட்டுருக்குறோம். இந்த நிறுவனத்தை கூப்பிட்டு அவருடைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி, ஏன்னா அவர்கள் அதிலையும் ஈடுபடுறாங்க, ஏன்னா அவெல்லாம் வந்து அங்கே வந்து ஆழமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆழமாக எடுக்கின்ற போது நீங்கள் சொல்கிற மாதிரி பாறை மண் இவர்களுக்கு அனுபவமாக தெரியுது, இவரெல்லாம் குழி தோண்டி தான் நம்ம நிலக்கரி எடுக்கிறோம், பல அடி ஆயிரம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட டெக்னிக்கல் இவங்களுக்கு தான் தெரியும், அதனால தான் அவர்களை கூப்பிட்டு அவருடைய ஆலோசனை பெற்று அதற்கு தக்கவாறு இந்த குழந்தையை உயிரோடு காப்பிட்டாலும் தான் நாங்கள் செயல்படுத்தணும். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னங்க ஜியாலஜிஸ்ட் வந்து இங்கே சர்வ் பண்ணாங்க, அதுக்கு தான் துணை முதலமைச்சரும் நேரில் வந்தாங்க, இதெல்லாம் எப்படி பணி மேற்கொள்ளப்படுதுன்னு அனைத்து உரங்களும் தெரிஞ்சாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, இவருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செஞ்சாரா, எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார், எப்படி அந்த குழந்தையை மீட்டெடுத்தார், அது வேண்டுமென்று தவறான செய்தி சொல்கிறாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக பல தொழில்நுட்பத்தில் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் எப்படி தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவில் எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க, நம்ம மாநிலத்தை எப்படி தொழில்நுட்பம் பண்ணுறாங்க, எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா அந்த சிறுவனை மீட்க முடியுமென்ற அனைத்து விவரங்களையும் அறிந்து தான் முடிந்த அளவுக்கு உயிரோடு மீட்க வேண்டும் என்று தான் நாங்கள் பணி செய்தோம். இருந்தாலும் எங்களால் இச்சிறுவனை முழுமையாக உயிரோடு மீட்க முடியாத ஒரு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்ற நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி அடுத்த மணப்பாறை அருகே உள்ள நடுக்காட்டுப்பட்டியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், சிறுவன் சுஜித்தை மீட்பதற்காக அனைத்து வித தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி முழு மனதாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும், துரதிருஷ்டவசமாக சிறுவனை காப்பாற்ற இயலாமல் போனதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மீட்பு பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள் அரசியல் நோக்கத்தோடு குறுகிய எண்ணத்தோடும் கூறிய பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுவனை இழந்து வாடும் அவரது பெற்றோருக்கு அதிமுக சார்பில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.